பழைய பைக் டயர்களை பயன்படுத்தி எப்படி செருப்பு தயாரிக்கிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக டயரை ஷீட்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது மேலே செருப்போட பேட்டனை வரைகிறாங்க. பேட்டன் வரையப்பட்ட பகுதியை மட்டும் தனியாக வெட்டி எடுத்து ஒரு டேபிளில் கத்தியை பொருத்தி செருப்புக்கு தேவையான பேஸை கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சைடில் உள்ள பிசுறுகளையெல்லாம் கட் பண்ணி நீக்கிடுறாங்க. செருப்போட அடிப்பகுதியில் கிரிப்புக்காக குறுக்கையும் நடுக்கையும் வரிகளை கட் பண்ணுறாங்க. இப்போ செருப்போட ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரிப்புகளை பொருத்துறதுக்காக கேப்புகளை உண்டாக்கி மேலே ஒரு துளையை போடுறாங்க. அடுத்ததாக செருப்ப மாட்டை பயன்படுற பட்டைகளை உருவாக்கி கால் விரல் நோகாமல் இருக்க சிலிக்கான் டியூபையும் பொருத்துறாங்க. ஸ்ட்ராப்புகளை துளையில் பொருத்தி ஆணை அடிக்கிறாங்க. ஃபைனலாக செருப்பானது தயாராகிடுச்சு.